நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இவர் தான் சிஎஸ்கே ஐபிஎல் 2024ல சீக்ரெட்டா க்ரூம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பவுலர். யார் இவர்? இவரை சிஎஸ்கே எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்திருக்காங்க? இவர் எந்த மாதிரியான பவுலர்? இவர் பவுலிங் ஆக்ஷன் பார்க்க எப்படி இருக்கு? லைக் எந்த பிளேயர் மாதிரி இருக்கு இவரோட பவுலிங் ஆக்ஷனை பார்க்க? அண்ட் ரீசெண்டா சிஎஸ்கே பிராக்டிஸ் செஷன்ல இவர் போட்ட பவுலிங்கோட கிளிப்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த ஐபிஎல் 2024லயே நம்ம சிஎஸ்கே ஸ்குவாட் இவர் வந்து ஜாயின் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். வீடியோ குறைக்கும் லைக் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லாஸ்ட் வீடியோ சொல்லிருந்தேன்ல இந்த மாதிரி இன்னொரு பிளேயர் எக்ஸ் வந்து இருக்காரு, அவரை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா 5K லைக்ஸ் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோலயே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க, ஆனா ஒருத்தர் கூட இந்த பிளேயரோட பேரை வந்து கமெண்ட் பண்ணல. சில பேர் வந்து அகைன் நம்மளோட ஸ்ரீலங்கன் பவுலர் குகதாஸ் தான் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இன்னும் சில பேர் வந்து நம்ம முருகன் அஸ்வின் பேரெல்லாம் கமெண்ட் வந்து பண்ணிருந்தாங்க. எதுக்காக முருகன் அஸ்வின் பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா, அவர் வந்து சிஎஸ்கேட பிராக்டிஸ் செஷன்ல நெட் பவுலிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருமே. அந்த வீடியோல நான் கிளியரா சொல்லியிருந்தேன், ஒரு வெளிநாட்டு பிளேயர் ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமும் ஏன் முருகன் அஸ்வின் பேரையும் நம்ம குகதாஸ் பெரிய வந்து கமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஓகே, இந்த வீடியோ நம்ம பார்க்க தானே போறோம் த ரியல் பிளேயர் எக்ஸை பத்தி. ஓகே, எனக்கு எப்படி இவரை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிய வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து மெயில் அனுப்பியிருந்தாங்க. எங்க இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இருந்து, யூஎஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து மெயில் வந்துருந்துச்சு. ஸோ அதுல அவங்க இவரை பத்தி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு பிளேயர் த ரியல் பிளேயர் எக்ஸ் அப்படின்னு வந்து அவங்க வந்து போட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல யாரோ சும்மா விளையாடுறாங்க போல அப்படின்ற மாதிரி நினைச்சேன். பட் லேட்டர் நான் சிஎஸ்கே பிராக்டிஸ் செஷனை ரீசெண்டாக அட்டன் பண்ணியிருந்தேன்ல, அங்கே பார்க்குறப்ப தான் நான் இது வந்து கன்ஃபார்மே வந்து பண்ணேன். இவர் வந்து ஒரு சீரியஸான டேலண்டாக வந்து தெரிகிறாரு. ஏன்னா சிஎஸ்கே அப்படி இவரை பிராக்டிஸ் செஷனில் வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இவரை நம்ம அட்லீஸ்ட் சிஎஸ்கே, டிஎஸ்கே ஆர் ஜேஎஸ்கே இது மூணில் ஏதாவது ஒன்றுலனாச்சும் நம்ம பார்ப்போம் கன்ஃபார்மாக. என்ன முகில ஓவர் பில்டப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம். இது பில்டப் கிடையாது கைஸ், உண்மை. ஏன்னா இவரை எங்கேருந்து சிஎஸ்கே ஸ்கவுட் பண்ணி சென்னைக்கு வந்து கூட்டு வந்திருக்காங்க நெட் பவுலிங் போடுறதுக்காண்டியே ஸ்பெஷலாக அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களுமே வந்து கண்டிப்பா இந்த பில்டப் எல்லாம் ஒர்த் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிருத். இவருக்கு ஏஜ் வந்து 19 வந்து ஆகுது கைஸ். இவர் எங்க இருந்து சிஎஸ்கே பிடிச்சிருக்காங்கன்னா, யூஎஸ்ல எம்எல்சி டோர்னமெண்ட் வந்து நடக்கும்ல, அது வந்து மேஜர் லீக் டோர்னமெண்ட். இன்னொரு டோர்னமெண்ட் இருக்கு, அதாவது மைனர் லீக் டோர்னமெண்ட், அது வந்து சின்ன பசங்களுக்கு நடத்துற டோர்னமெண்ட், அதாவது அண்டர் 18 கேட்டகரியில அந்த ஏஜ்ல இருக்கவங்களுக்கு நடத்துற டோர்னமெண்ட் தான் மைனர் லீக் கிரிக்கெட். ஸோ அந்த மைனர் லீக் கிரிக்கெட்ல அனிருத் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அங்க ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கோட கண்ணில் வந்து நம்ம அனிருத் வந்து பட்டிருக்காரு. அவரோட பவுலிங்கை பார்த்து ஃப்ளெமிங் இம்ப்ரெஸ் ஆகி அவருக்கு டிஎஸ்கே, அதாவது டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸோட பிராக்டிஸ் செஷன்ல கொஞ்சம் பவுலிங் போட வாய்ப்பு வந்து கொடுக்குறாரு. அண்ட் அதுலயும் அனிருத் வந்து சூப்பரா வந்து பண்ண. பேசிக்கா அனிருத் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் கைஸ். லைக் எல்லா லெக் ஸ்பின்னர் மாதிரி இல்லாம எப்படி ஒரு ரஷித் கான் வந்து போடுவாரோ, லைக் ஒரு ஃபிளாட்டரா லெக் ஸ்பின் வந்து லைக் குவிக்கா வந்து போறது, நிறைய ஹேர்ல வந்து ஃபிளைட் பண்ணாம டக்குன்னு குவிக்கா வந்து பால டேர்ன் பண்ற மாதிரி எபிலிட்டி வந்து நம்ம அனிருத் கிட்ட வந்து இருக்கு. அந்த மாதிரி எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ் வேர்ல்டுலயே வந்து ரொம்பவே கம்மி. அனிருத் கிட்ட அந்த எபிலிட்டி இருக்கு அப்படின்றத ஸ்பாட் பண்ணி தான் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அனிருத் சென்னை கூப்பிட்டு வந்து பிராக்டிஸ் செஷன்ல பவுலிங் போட வச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் அனிருத் வந்து நல்லா க்ரூம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா கோச்சஸுமே வந்து அந்த பிராக்டிஸ் செஷன்ல நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அனிருத் கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்றாங்க. நிறைய பிளேயர்ஸ் வந்து நெட் பவுலர்ஸ் கிட்ட அவ்வளவா இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி தெரியல வேற நெட் பவுலர்ஸ் கிட்ட, பட் அனிருத் கிட்ட வந்து பேசுறாங்க. அனிருத்தோட ஒரு சில பவுலிங் கிளிப்ஸ் வந்து அடுத்தடுத்து நான் போடுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் நான் ஏன் இவரை இவ்வளவு ஹையா வந்து ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும், அனிருத் வந்து இந்தியால இருந்து, அதாவது சென்னையில இருந்து தான் வந்து அமெரிக்கால போய் செட்டில் ஆகி வந்து கிரிக்கெட் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அனிருத்தோட அந்த பவுலிங் கிளிப்ஸ் எல்லாத்தையும் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, நம்ம சிஎஸ்கேட அஃபீஷியல் ஸ்பான்சர் விஷன் லெவன் இருக்கு, ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, இன்னும் டவுன்லோட் பண்ணலாம், மறக்காம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி சேஃப் அண்ட் ரெஸ்பான்சிபிளா வந்து ஆடுங்க. இப்போ அனிருத்தோட பவுலிங் கிளிப்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். நான் இந்த இடத்துல தான் அனிருத் வந்து ஸ்பாட் பண்ணவே செஞ்சேன், யார் இந்த பிளேயர் புதுசா வந்து தெரியறாரு, தனியா வந்து தெரியறாரு அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. அண்ட் மத்த நெட் பவுலர்ஸ் கிட்ட எல்லாம் கையில பால் இல்ல, அதாவது நெட்ஸை வந்து அசம்பிள் பண்ணும் போது, பட் இவர் மட்டும் பாலை வச்சு அதை வந்து ஸ்பின் பண்ணிக்கிட்டே வந்து இருந்தாரு. அப்புறம் லைட்டா வார்ம் அப் பண்ணிட்டு அவரோட ஆர்ம்ஸ் ரோல் பண்ண ஆரம்பிச்சாரு. இதுமே வந்து ஒரு வார்ம் அப் மாதிரி தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட பவுலிங் ஆக்ஷன் வந்து நான் பாக்குறேன். எஸ் இங்க தான், அங்க பாருங்க, இந்த நடுவுல ஒரு அண்ணன் மறைச்சிட்டாரு, இப்ப இருங்க திருப்பி வந்து போடுவாரு பாருங்க. சொன்னல கைஸ், அவரோட ஆக்ஷன் வந்து இதுதான். அண்ட் நெட்ஸ்லையுமே வந்து இவர் வந்து யார் கூட சேர்ந்து வந்து பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காருன்னு பாருங்க, ரச்சின் ரவீந்திரா, மிச்சல் சாண்டர், மோயின் அலி, இவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து அவர் வந்து இன்ட்ராக்ட் பண்றாரு ஒரு ஒரு பாலுக்கும். அண்ட் இப்ப இன்னொரு கிளிப்பு, லைக் அவர் வந்து ரன்னப் எடுக்கிறாரு பாருங்க. எஸ் அவர் தான் அனிருத்.
சூப்பராக வந்து போடுவார். லைக் நம்ம தீபக் சேர்னாலும் ஒன்றுமே வந்து பண்ண முடிஞ்சிருக்காரு, அப்படியே வந்து பாலை பீட்டன் தான் வந்தாயிருப்பாரு. அகைன் பாருங்க, மற்ற நெட் பவுலர்ஸ் மாதிரி இவர் வந்து நடத்த மாட்டாங்க, இவர் வந்து ஒரு பிளேயர் மாதிரி தான் வந்து நடத்துகிறாங்க. லைக் அவருக்குன்னு தனியாக ஒரு ரோல் வந்து தராங்க, பிளேயர்ஸோட நிறையா வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. லைக் இவர் வந்து ஒரு பிளேயர் மாதிரிதாங்க தெரியுறாரு ஸ்குவாட்ல. கொஞ்ச நேரம் தான் நெட்ஸ்ல வந்து அனிருத் பவுலிங் போட்டாரு, அடுத்த ஒரு பெருசா வந்து போடல, ஜஸ்ட் பாலை வந்து கையில வச்சு ஸ்பின் பண்ணிக்கிட்டே வந்து இருந்தாரு. நிறைய ரச்சின் ரவீந்திரா கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்தாரு. லைக் இவரோட ஹேர் ஸ்டைலும் சேம் ரச்சின் ரவீந்திரா மாதிரி தான் இருக்கு, ரெண்டு பேரும் பார்க்க ஒரு மாதிரி சிமிலரா தெரியுறாங்க. அண்ட் தீபக் சேர் இன்னொரு வாட்டி வந்து பீட்டன் ஆவாரு, அதை நான் ஸ்லோமோல போடுறேன் பாருங்க. சிஎஸ்கே சைலண்ட்டாக இன்னொரு ரஷீத் கானை குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ், இதுக்கப்புறம் நான் பெருசாக ஒன்றும் பேச விரும்பலை, காலம் பதில் சொல்லும் நம்மளோட அனிருத்தை பற்றி. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அனிருத் மோஸ்ட்லி நெட் பவுலராக வந்து இருப்பார். மேபி நெக்ஸ்ட் இயர் ஒரு மெகா ஆக்ஷன் வருது, ஒரு கம்மி ப்ரைஸுக்கு இந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் எடுக்க முடிஞ்சா பார்க்கலாம். ஆனால் டிஎஸ்கே இல்லைனா ஜேஎஸ்கேல கண்டிப்பாக அனிருத்தை நம்ம எதிர்பார்க்கலாம், அது மட்டும் ஷியோர். அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அனிருத்தை பற்றி, உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக நான் சும்மா பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்குமே நான் நினைக்கிறது தான் ஃபீல் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். பிடிக்கும் லைக் கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து உங்களை அறியும் பார்க்குறேன். பை கைஸ்.